வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தில் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகளோடு. விரைவான செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். ஈழத்தமிழ் புகலிடம் கோரிக்கையாளர்களுக்கு தீர்வு, பிரித்தானிய அரசாங்கம் அறிவிப்பு. பாதுகாப்பு படையினர் மீண்டும் சுற்றிவளைப்பு நடவடிக்கை, 35 பேர் அதிரடியாக கைது. பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஜனாதிபதி அவசர அழைப்பு, கட்சிக்குள் குழப்பம். இலங்கையில் உள்ள பண்டைய கட்டடங்களுக்கு ஏற்பட போகும் நிலை, நகர அபிவிருத்தி அமைச்சு முக்கிய நடவடிக்கை. மீண்டும் கட்டண குறைப்பு, பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவிப்பு. டெங்கு நோயாளர்களில் 25% சிறுவர்கள். சுகாதார திணைக்களம் விடுத்துள்ள எச்சரிக்கை. திடீரென வந்த ஜனாதிபதி ரணில் வினோ எம்பி வெளியிட்டுள்ள ஆவேச கருத்து. ஊடக நிறுவனங்களுடன் இணைந்து நீதிமன்றம் செல்லும் எதிர்க்கட்சிகள். அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தொழிற்சங்க நடவடிக்கை, இன்று முக்கிய தீர்மானம். வெள்ளகுத்தில் வீடு வாங்க வேண்டுமா? கோல் ரோட்டிற்கு அருகாமையில் ராயல் டீ கன்ஸ்ட்ரக்ஷனால் கட்டுப்படும் தொடர் மாடி அடுக்குமுறைகள். முன்பதிவுக்கு இன்றே முந்துங்கள். இந்திய பெருங்கடலில் உள்ள தீவான டியாகோ கார்சியாவில் புகலிடம் பெற்றுள்ள ஈழத்தமிழர்களின் விடயத்தில் நீண்டகால தீர்வை காணும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக பிரித்தானிய அரசாங்கம் தெரிவித்துள்ளதாக பிபிசி செய்தி வெளியிட்டுள்ளது. 2021 அக்டோபரில் கனடா செல்லும் நோக்கத்துடன் மீன்பிடி படகு ஒன்றில் பயணித்த இலங்கை தமிழர்கள் தமது படகு பழுதடைந்தமை காரணமாக அமெரிக்க பிரித்தானிய படைகளின் கட்டுப்பாட்டில் உள்ள டியாகோ கார்சியா தீவில் தஞ்சமடைந்துள்ளனர். எனினும் பிரித்தானியா இவர்களுக்கு புகலிடம் அளிக்க மறுத்துவிட்டது. இதனையடுத்து ருவண்டாவுடன் செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கையின் கீழ் அந்த நாட்டிற்கு இந்த ஈழத்தமிழர்களை அனுப்புவதற்கு பிரித்தானியா நடவடிக்கைகளை எடுத்தது. இதன் காரணமாக குறித்த தீவில் புகலிடம் கோரிய பலர் மீண்டும் நாடு திரும்பினர். பலர் பிரான்சின் தற்போது கார்சியா தீவில் 60 ஈழத்தமிழர்கள் தங்கியுள்ளனர். எனினும் இவர்கள் இலங்கைக்கு திரும்பிச் செல்ல மறுத்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த முகாமுக்குள் குறைந்தது 12 தற்கொலை முயற்சிகள் மற்றும் குறைந்தது 2 பாலியல் வன்கொடுமைகள் இடம்பெற்றுள்ளதாக சட்டத்தரணிகள் தெரிவித்துள்ளனர். இதில் 3 தமிழர்கள் தமது உயிரை மாய்த்துக் கொள்ளும் முயற்சிகளை மேற்கொண்டதை அடுத்து தீவிலிருந்து வெளியேற்றப்பட்டு அவர்களுக்கு ருவாண்டாவில் மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படுகிறது. புகலிடம் கோரிக்கையாளர்கள் 4 பேர் பாதுகாப்பான 3வது நாட்டிற்கு செல்வதற்கான அங்கீகாரத்தை பெற்றுள்ளனர். அதே நேரம் 20 காத்திருப்புக்கு பின்னர் இந்த ஈழத்தமிழ் புகலிடம் கோரிக்கையாளர்கள் தமது எதிர்காலம் குறித்த நம்பிக்கையை இழந்துள்ளதாக பிபிசி தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் ஆளும் கட்சி உறுப்பினர்களுக்கும் இடையில் விசேட சந்திப்பு ஒன்று இடம்பெற உள்ளது. ஜனாதிபதி செயலகத்தில் இன்று மாலை 5 இந்த சந்திப்பு இடம்பெறவுள்ளது. இந்த கலந்துரையாடலில் நாட்டின் தற்போதைய பொருளாதாரம் மற்றும் அரசியல் நிலைமைகள் பேசப்படவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனைத் தொடர்ந்து ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அமைச்சரவையில் உள்ள பிரச்சினை குறித்தும் பேசப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விடுத்த அழைப்பு காரணமாக கட்சிக்குள் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று திங்கட்கிழமையன்று பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற குழுவை சந்திக்க திட்டமிட்டுள்ளார். இந்த நிலையில் அவரது செயலகத்தின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை தொடர்பு கொண்டு திட்டமிட்ட சந்திப்பு குறித்து அவருக்கு தெரிவித்துள்ளார். எனினும் பொதுஜன பெரமுனவின் அமைச்சரவை மற்றும் ராஜாங்க அமைச்சர்களின் கூட்டத்திற்கு ஜனாதிபதியினால் அழைப்பு விடுக்க முடியுமே தவிர கட்சியின் சம்மதத்தை பெறாமல் ஏனைய பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்சியின் சிரேஷ்டர்களை அவர் அழைக்க முடியாது என்று நாமல் ராஜபக்ச பதிலளித்துள்ளார். ஜனாதிபதி அவர்களிடம் பேச விரும்பினால் பொதுஜன பெரமுனவின் கட்சித் தலைவர்களுக்கு முதலில் தெரிவிக்க வேண்டும் என்றும் நாமல் குறித்த அதிகாரியிடம் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் ஜனாதிபதி செயலகத்தின் அதிகாரி பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசத்தை தொலைபேசியினூடாக தொடர்பு கொண்டு ஜனாதிபதியின் விருப்பத்தை அவருக்கு கூறியுள்ளார். பொதுஜன பெரமுனவின் சில அமைச்சர்கள் தற்போது ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்துள்ள நிலையில் அவர்கள் பல்வேறு கலந்துரையாடல்களுக்காக கட்சியின் உறுப்பினர்களை அழைப்பது கட்சியின் தலைமைக்கு அதிருப்தியை தோற்றுவிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பு பொறளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையில் 35 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீசார், போலீஸ் விசேட அதிரடி படையினர் மற்றும் ராணுவத்தினர் இணைந்து நேற்று இந்த சோதனை நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். இதன்போது 5 கிராம் 350 மில்லிகிராம் ஹெரோயினுடன் 2 சந்தேக நபர்களும், 3 கிராம் 15 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருட்களுடன் 4 சந்தேக நபர்களும், 3 கிராம் 35 மில்லிகிராம் கஞ்சாவுடன் 5 சந்தேக நபர்களும், 91 கஞ்சா கலந்த மதன மோதகங்களுடன் 1 சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் 2 வாள்களை வைத்திருந்த 2 சந்தேக நபர்கள், திறந்தபடி யானைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ள 2 மற்றும் 19
சந்தேக நபர்கள் சந்தேகத்தின் பெயரில் விசாரணைக்காக கைது செய்யப்பட்டனர். இதேவேளை ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து 26,75,440 ரூபாயும் ஐஸ் போதைப் பொருள் கடத்தல் மூலம் சம்பாதித்ததாக சந்தேகப்படும் 215,000 ரூபாயும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர்கள் இன்று புதுக்கடை மற்றும் மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பொருளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மின் கட்டண திருத்தத்திற்கு அமைவாக மீண்டும் கட்டண குறைப்பு மேற்கொள்ளப்பட உள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணையகம் தெரிவித்துள்ளது. ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் மின் கட்டணத்தை திருத்துவதற்கு இலங்கை மின்சார சபை நடவடிக்கை எடுத்துள்ளது. பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் அங்கீகாரத்துக்குட்பட்டு இது தொடர்பான கட்டண திருத்தங்கள் அறிவிக்கப்படவுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கட்டண குறைப்புக்கு அமைய 0 முதல் 30 மின் அலகுகளுக்கான கட்டணம் 26.9% குறைக்கப்படும். மேலும் 31 முதல் 60 மின் அலகுகளுக்கான மின் கட்டணம் 10.8%, 61 முதல் 90 மின் அலகுகளுக்கான மின் கட்டணம் 7.2%, 91 முதல் 180 மின் அலகுகளுக்கான மின் கட்டணம் 3.4% குறைக்கப்படவுள்ளது. இது தவிர 180 மின் அலகுகளுக்கு மேலுள்ள பிரிவின் கட்டணம் 1.3% குறைக்கப்படும். மதஸ்தலங்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்களின் மின்சார கட்டணம் சுமார் 3.2% குறைக்கப்படும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. தொழிற்சாலைகள், பொது பிரிவுகள், தெருவிளக்குகள் மற்றும் அரச நிறுவனங்களின் வகை கட்டணத்தில் மாற்றம் இருக்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் ஹோட்டல் தொழில்துறையின் மின்சார கட்டணம் 12.6% குறைக்கப்படும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. நாட்டின் பண்டைய கட்டிடங்களை நவீனமயப்படுத்தி முதலீட்டாளர்களுக்கு வழங்குவது குறித்து நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சு கவனம் செலுத்தியுள்ளது. பண்டைய மரபுகளை பாதுகாக்கும் வகையில் அவை திருத்தி அமைக்கப்படும். இந்த விடயம் குறித்து ஏற்கனவே முதலீட்டாளர்களுடன் கலந்துரையாடப்பட்டு வருவதாக அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். கொழும்பு கபூர் கட்டடம், எயிர்கிளப் கட்டடம் போன்ற சில இடங்கள் இனங்காணப்பட்டுள்ளன. இந்த கட்டடங்களின் வரலாற்று மரபுகளுக்கு பாதிப்பில்லாத வகையில் அவை புதுப்பிக்கப்படும். நாட்டில் பெரும்பாலான பழைய கட்டடங்கள் சரியான வழிநடத்தல் இல்லாததால் சேதமடைந்து வருகின்றன. அவற்றை புதுப்பித்து பொருத்தமான வகையில் முதலீடுகளுக்காக பயன்படுத்துவதன் மூலம் நாட்டிற்கு வருமானத்தை ஈட்டிக் முடியும் என அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த வேலை திட்டத்தை விரைவில் நடைமுறைப்படுத்துமாறு அமைச்சர் நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு பணிப்புரை வழங்கியுள்ளார். இந்த வேலை திட்டத்திற்காக பயன்படுத்தக்கூடிய வேறு இடங்கள் குறித்தும் கண்டறியுமாறும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேலில் பராமரிப்புத்துறை சார்ந்த தொழில்களை மேற்கொள்ளவுள்ள தெரிவு செய்யப்பட்ட 10 பேருக்கான விமான டிக்கெட்டுகளை வழங்கும் நிகழ்வு அமைச்சர் மனுஷ நாணயக்கார தலைமையில் இடம்பெற்றுள்ளது. இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் இந்த நிகழ்வு ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. இவர்கள் நாளை இஸ்ரேலுக்காக பயணத்தை ஆரம்பிக்க உள்ளனர். இஸ்ரேலுக்கும் இலங்கைக்கும் இடையிலான 2020 கச்சாத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு அமைவாக பாரம்பரிய துறையில் பணியாற்றுவதற்கான வாய்ப்பு இலங்கையர்களுக்கு கிடைத்துள்ளது. கடந்த வருடம் ஏப்ரல் 28 இலங்கையை சேர்ந்த 370 பேர் பராமரிப்பு துறை சார்ந்த தொழில்களை மேற்கொள்வதற்காக இஸ்ரேல் சென்றுள்ளார்கள். இந்த ஆண்டில் இந்த துறை சார்ந்த மேலும் 2,000 தொழில்களை இலங்கையர்களுக்கு வழங்க இஸ்ரேல் இணக்கம் தெரிவித்துள்ளதாக அமைச்சர் மனசு நாணயக்கார தெரிவித்துள்ளார். இஸ்ரேலில் இந்த தொழிலை பெற்றுக் கொள்வதற்காக வெளிநபர்களுக்கு பணம் செலுத்த வேண்டாம் என அமைச்சர் மனுஷ நாணயக்கார மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையில் அடையாளம் காணப்பட்ட மொத்த டெங்கு நோயாளர்களில் 25% சிறுவர்கள் என தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவினர் அறிவித்துள்ளனர். பாடசாலைகளூடாக டெங்கு பரவுவதை தடுப்பதற்கு சகல நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என அந்த பிரிவின் விசேட வைத்தியர் டாக்டர் நலின் ஆரியரட்ன தெரிவித்துள்ளார். அத்துடன் வருடத்தின் கடந்த சில மாதங்களில் இலங்கையில் டெங்கு நோயாளர்களது எண்ணிக்கை 42,000 தாண்டியுள்ளது. இதேவேளை வரலாற்றில் அதிகளவு டெங்கு நோயாளர்கள் பதிவான ஆண்டாக இந்த வருடம் அமையலாம் என வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். நாட்டில் டெங்கு தொற்று நோய் பரவும் அபாயம் உள்ளதாக சுகாதார திணைக்களமும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. 62 டெங்கு அபாய வலயங்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. குறித்த தரவுகளின்படி இலங்கையில் இவ்வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டவர்களது எண்ணிக்கை 42,961 ஆகும். மேல் மாகாணத்தில் பதிவாகியுள்ள டெங்கு நோயாளர்களது எண்ணிக்கை 21,435 ஆகும். திடீரென வந்த ஜனாதிபதி ரணில் இப்பொழுது எங்களை அழைத்து பேச்சு என்று சொல்லி போலி வேசத்திற்கு புதிய நாடகம் அரங்கேற்றிக் கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது என
நாடாளுமன்ற உறுப்பினர் வினோ நோகராதலிங்கம் தெரிவித்துள்ளார். ஜி ஆர் ஜெயவர்தன முதல் கொண்டு இறுதியாக ரணில் விக்ரமசிங்க வரைக்கும் ஆட்சி செய்தவர்கள் கடந்த ஆட்சி காலங்களில் திட்டமிட்டு இனப்படுகொலையினை அரங்கேற்றியிருந்ததை நாங்கள் மறந்துவிடவில்லை என பாராளுமன்ற உறுப்பினர் வினோ நோகராதலிங்கம் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றிலே கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், இந்த இனப்படுகொலைகள் எல்லாம் எங்களின் தமிழ் தேசியத்தினை சிதைவடைய செய்து உணர்வுகளை அடக்கி உரிமை போராட்டத்திற்கு எங்களை தயார்படுத்தல்களை அடியோடு கிழிவிடுவதற்காகவே காலத்திற்கு காலம் திட்டமிட்ட இனப்படுகொலைகள் அரங்கறி வந்துள்ளன. அரசியல் ரீதியாக எங்கள் உரிமை போராட்டத்தினை அகிம்சை வழியில் முன்னெடுக்கப்பட்ட போது மூத்த தமிழ்த் தலைவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திட்டமிடப்பட்டு சிங்கள பேரினவாத வன்முறைகளால் தாக்கப்பட்ட வரலாற்றினை நாங்கள் கண்டுள்ளோம். அது இன்று வரை தொடர்ந்து வருகின்றது. தமிழ் மக்களை ஏமாற்றுவதற்கு ஜனாதிபதி முனைகின்றார். அவரால் கடந்த காலங்களில் நாங்கள் ஏமாற்றப்பட்டோம். எதிர்காலத்தில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்காக தன்னை தயார்படுத்துவதற்காக ஒரு போலி நாடகம் இந்த பேச்சுவார்த்தை என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் தொடங்கியுள்ளது. ஆரம்ப பேச்சுவார்த்தை தமிழ் தேசிய கட்சிகள் என்று அழைக்கப்பட்ட நிலையில் இறுதியாக நடந்த பேச்சுவார்த்தை தமிழிசு கட்சி என்று ஒரு குறுகிய எல்லைக்குள் கொண்டுவரப்பட்டு பேச்சுக்கள் நடைபெற்றுள்ளது. கடந்த காலங்களில் விடுதலை போராட்ட போராளிகளை பிரித்ததைப் போல இப்போது தமிழ் அரசியல் கட்சிகளின் தலைவர்களை பிரித்தாளுகின்ற தந்திரத்தினை மீண்டும் ஆயுதமாக காணக்கூடியதாக உள்ளது என தெரிவித்துள்ளார். ஒளி ஒலிபரப்பு ஒழுங்குபடுத்தல் சட்டமூலத்திற்கு எதிராக ஒன்றிணைந்த எதிர்க்கட்சிகள் ஊடக நிறுவனங்களுடன் இணைந்து நீதிமன்றம் செல்வதற்கு முடிவெடுத்துள்ளன. ஒளிபரப்பு ஒழுங்குபடுத்தல் சட்டமூலம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் விரைவாக கலந்துரையாடுவதற்கு ஊடக சங்கங்கள் தீர்மானித்துள்ளன. மேலும் இந்த சட்டமூலத்திற்கு எதிராக வாக்களிப்பதற்கு அனைத்து எதிர்க்கட்சிகளும் தீர்மானித்துள்ளன. நாட்டில் நிலவும் வைத்தியர் பற்றாக்குறை தொடர்பில் சுகாதார அமைச்சர் உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் அடுத்த வாரம் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுவோம் என அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. தொழிற்சங்க நடவடிக்கை தொடர்பில் இன்று கூடவுள்ள மத்திய குழு கூட்டத்தில் தீர்மானம் எடுக்கப்படும் என அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. இது தொடர்பில் சங்கத்தின் செயலாளர் வைத்தியர் ஹரித அலுத்கே தெரிவிக்கையில், நாட்டில் பாரியளவு வைத்தியர்களுக்கான தட்டுப்பாடு நிலவுகின்றது. இதனால் நோயாளர்கள் பெரும் பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளனர். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் மனிதவலுவை பாதுகாப்பதற்கு அரசாங்கம் முன்னுரிமை அளிக்க வேண்டும். வைத்தியர்களுக்கான தட்டுப்பாடு நிலவுகின்ற போதிலும் தகுதிகளை நிறைவு செய்துள்ளவர்களுக்கான நியமனத்தை வழங்குவதிலும் தாமதம் ஏற்பட்டுள்ளது. வைத்தியர்களுக்கான தகுதிகளை நிறைவு செய்துள்ள 400 பேர் தமக்கான நியமனத்துக்கான காலம் கடந்தும் அவற்றை பெறாமல் உள்ளனர். சிரேஷ்ட வைத்தியர்கள் ஓய்வு பெறுவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்னரேனும் புதியவர்களுக்கு நியமனம் வழங்க வேண்டும். அரசாங்கமும் இலங்கை மருத்துவ சபையும் இது தொடர்பில் அவதானம் செலுத்த வேண்டும். இவ்வாறானதொரு நிலைமை மே மாத இறுதியில் ஏற்படும் என்பதை நாம் இதற்கு முன்னரே சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்துக்கு அறிவித்திருக்கின்றோம். 2014 மற்றும் 2015 கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை நிறைவு செய்து வைத்திய பட்டப்படிப்பையும் நிறைவு செய்து காத்திருக்கின்ற மாணவர்களுக்கான நியமனங்களே தாமதப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. சுமார் 8 ஆண்டுகளாக மனித வளங்கள் வீணடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஜான் கொதலவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பை நிறைவு செய்துள்ள மேற்கூறப்பட்டவர்களை விட தகுதி குறைவானவர்களுக்கு நியமனம் வழங்குவதற்கு எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகளை நியமனம் வழங்குவதில் ஏற்பட்டுள்ள தாமதத்துக்கான காரணம் என தெரிவிக்கப்படுகின்றது. எனவே அடுத்த வாரத்துக்குள் சுகாதார அமைச்சர் இதற்கான தீர்க்கமான முடிவொன்றை எடுக்காவிட்டால் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் உரிய நடவடிக்கை எடுப்பதற்கு நாம் தயாராக உள்ளோம். அதற்கமைய நாளை திங்கட்கிழமை அவசர மத்திய குழு கூட்டம் கூட உள்ளது. இதன்போது எடுக்கப்படும் தீர்மானத்தை நாளை அறிவிப்போம். தீர்க்கமான முடிவொன்றையே நாம் எடுப்போம் என்பதை சுகாதார அமைச்சின் உயர் அதிகாரிகளுக்கு அறிவித்திருக்கின்றோம் என குறிப்பிட்டுள்ளார். கிழக்கு ஆசிய நாடு ஒன்றிற்கு மாநாட்டுக்காக செல்வதற்கு தமது அமைச்சின் கீழ் வரும் ஒரு நிறுவனத்தின் மூத்த அதிகாரிகள் இருவருக்கு நிதியமைச்சகம் அனுமதி மறுத்துள்ளது. ஜனாதிபதி செயலகத்தினால் வெளியிடப்பட்டுள்ள சுற்றறிக்கையின் காரணமாக இந்த பயணத்தை அங்கீகரிக்க முடியாது என அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. அத்துடன் வணிக வகுப்பில் அதிகாரிகள் வெளிநாடு செல்வதற்கான விமான அனுமதி சீட்டுகளை வாங்குவதற்கு அரசு நிதியை வெளியிட முடியாது என்பதையும் அமைச்சு தெரியப்படுத்தியுள்ளது. எனினும் குறித்த அதிகாரிகள் இந்த முடிவை எதிர்த்து மேல்முறையீடு செய்துள்ளனர். தாங்கள் வணிக வகுப்பில் பயணம் செய்ய விரும்பவில்லை என்றும் சொந்த வளங்களை பயன்படுத்தி பொருளாதார வகுப்பில் பயணிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். எனினும் அத்தகைய பயணம் தேவையற்றது என்ற அடிப்படையில் அவர்களின் மேன்முறையீடும் நிராகரிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நீளம் பாய்தலில் தேசிய சாம்பியனுக்கும் முப்பாய்ச்சல் போட்டிகளில் தேசிய சாதனை நிலை ஆட்டியுள்ள கிரேசன் தனஞ்சியாவை சுவிட்சர்லாந்தில் காணாமல் போயுள்ளார். சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் நடைபெறும் விளையாட்டுப் போட்டியொன்றில் பங்கேற்பதற்காக சென்றிருந்த வேளையில் இவ்வாறு காணாமல் போயுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த போட்டித் தொடர் தனிப்பட்ட ரீதியிலான அழைப்பின் அடிப்படையில் நடைபெற்றுள்ளதாகவும் இதற்கும் தேசிய மெய்வல்லுநர் அமைப்பிற்கும் தொடர்பு கிடையாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவி வரும் பொருளாதார நெருக்கடி நிலைமைகளினால் சில விளையாட்டு வீரர்கள் வெளிநாடுகளில் போட்டிகளுக்காக செல்லும் போது தப்பிச்சென்று ஏதிரி அந்தஸ்து பெற்றுக்கொள்ள முயற்சிப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. தனஞ்சய காணாமல் போன விவகாரம் தொடர்பில் மேலதிக விவரங்கள் எதுவும் இதுவரையில் வெளியிடப்படவில்லை எனவும் கூறப்படுகின்றது. இந்தியாவின் மகாராஷ்டிராவில் பக்தர்கள் மீது போலீசார் தடியடி தாக்குதல் மேற்கொண்டுள்ள சம்பவத்திற்கு கடும் எதிர்ப்புகள் எழுந்துள்ளன.
மகாராஷ்டிரா மாநிலம் புனேவிலிருந்து சுமார் 22 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஆலந்தி. இங்கு கிருஷ்ணனின் வடிவமாக பார்க்கப்படும் சுவாமி விதோபா திருத்தலம் அமைந்துள்ளது. இங்கு பக்தர்கள் சாமி தரிசனம் செய்கின்றனர். கடந்த முறை ஏராளமான பக்தர்கள் ஒரே நேரத்தில் சென்றதால் நெரிசல் ஏற்பட்டது. இதனால் இம்முறை 75 பேர் சென்று தரிசனம் செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஒரே நேரத்தில் அதிகமானோர் செல்ல முயன்றதால் போலீசாருக்கும் பக்தர்களுக்கும் இடையில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது. இதனால் போலீசார் பக்தர்கள் மீது தடியடி நடத்தினார்கள். இந்த சம்பவத்துக்கு பல்வேறு அரசியல் தலைவர்களும் தமது எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் சமூகத்தில் இன்றைய மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.